ஆண்டுதான் அது பூத்திருந்தது பருவம் அடைந்த மங்கையைப் போல் அவருக்கு அது காட்சியளித்தது பச்சை பசிய வானத்திலே அங்கங்கே கொத்து கொத்தாக நட்சத்திரங்கள் ஒளிவிட்டால் எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது அடர்ந்து வளர்ந்த பசுமை சூழலின் இடையே சிறிய சிறிய வெள்ளை மலர்கள் அதற்கு ஒரு தனி மனம் இறைவனுடைய படைப்பில் உள்ள கலை அழகை காட்டும் மரம் அல்லவாது இருபுறமும் ஒழுங்காக கத்தரித்து விட்டது போன்ற அமைப்பு நடுவே நரம்பு கிளை நரம்புகள் இரு பக்கத்திலும் அடர்த்தியான புருவங்களுக்கு இந்த கிளையைத்தானே புலவர்கள் ஓமை கூறுகிறார்கள் மூன்று நான்கு ஆண்டுகளாக வளர்ந்தும் இப்போதுதான் மலர்ந்திருந்தது அதை திரும்ப திரும்ப பார்த்தார் அவர் தம்முடைய வீட்டில் தாம் வேலை செய்யும் அறையின் ஜன்னலுக்கு எதிரே அது இருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு வளர்த்தார் வீடு மேற்கு பார்த்தது ஜன்னல் தெற்கு பார்த்தது அந்த மரத்தின் மேல் பட்டு வரும் காற்றுக்கு தனி மகிமை உண்டல்லவா தாம் பெற்று வளர்த்த பெண் அலங்காரங்களுடன் மனப்பலகையில் உட்கார செல்லும் தந்தை கண்குளிர பார்ப்பானே அப்படி பார்த்து மகிழ்ந்து போனார் இந்த ஆண்டு வருஷ பிறப்புக்கு அது தன் மலர்களை உதவும் விலைக்கு வாங்க வேண்டாம் பிறரிடம் யாசகமும் செய்ய வேண்டாம் நீண்ட மெல்லிய பச்சை தண்டிலே சின்ன சின்ன வெள்ளை பூக்கள் தொங்கின ஜன்னல் வழியே அவற்றின் உருவம் நன்றாக தெரிந்தது இதன் இலை பூ பட்டை எல்லாம் மனிதனுக்கு சஞ்சீவி அல்லவா என்று அதன் பெருமையை எண்ணினார் முத்துசாமி தாம் வைத்து வளர்த்த வேப்பமரத்தை அழகு பார்த்துக் கொண்டிருந்தார் அதன் முதல் மலர்ச்சியிலேயே அவர் தம் உள்ளத்தை பறிகொடுத்தார் அப்போது அவருடைய பெண் ஓடி வந்தாள் அப்பா அப்பா அந்த சின்னப்பன் இல்லை என்று எதையோ ஒரு செய்தியை சொல்ல வந்தாள் முத்துசாமியின் கண்கள் தாம் வளர்த்த மங்கையிடமிருந்து திரும்பி தாம் பெற்ற செல்வத்தை பார்த்தன அவர் வாயில் புன்முறுவல் அரும்பியது இந்த குழந்தையும் ஒரு நாள் இந்த மரத்தைப் போல மங்கையாக பூரித்து நிற்கும் பருவம் வரும் என்று நினைத்தாரோ ஆம் உடனே அந்த முறுவலிலே சிறிது வாட்டமும் தொடர்ந்து தோன்றியது வேப்பு மரம் பூத்து குழுங்கினால் அதை கவலையின்றி பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த சிறு கொடி அப்படி அப்படியல்லவே இந்த கொடி பூத்தால் இதை படரவிட ஒரு மரம் தேட வேண்டுமே பெண்ணை பெற்ற தந்தைக்கு இது பெரிய பொறுப்பல்லவா இந்த எண்ணம்தான் அவர் உள்ளத்திலே வேகமாக ஓடி இருக்க வேண்டும் வேப்பமரம் அத்தகைய கவலையை அவருக்கு வைக்கவில்லையே என்னப்பா நான் சொல்வதை காதில் வாங்கி கொள்ளாமல் என்று அந்த சிறு கொடி முணுமுணுத்தது என்ன அம்மா சொல்கிறாய் என்று அவளை இழுத்து மடிமேல் வைத்து கொண்டார் இன்றைக்கு காலையில் வந்த ரிக்ஷாக்கார சின்னப்பன் வேப்பமரத்தில் ஒரு கொத்தை மழுக்கென்று ஒடித்து கொண்டு போனான் அப்பா என்ன பல்குச்சிக்காக உடைத்திருப்பான் என்று வேலைக்காரி வேளம்மாள் சொல்கிறாள் முத்துசாமிக்கு கோபம் வந்தது மங்கை பருவம் அடைந்த வேப்ப மரத்தை பற்றியும் கவலைப்பட இடம் இருக்கிறதே அந்த பயல் வரட்டும் சொல்கிறேன் என்று உருமினார் நான் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வரும் இந்த மரத்தை தொட அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது நாளைக்கு வரட்டும் கையை ஒடித்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார் அப்பாவின் கோபத்தை கிளறிவிட்டு அந்த குழந்தை மெல்ல நழுவி விட்டது முத்துசாமி யோசனையில் ஆழ்ந்தார் ரிக்ஷாக்கார சின்னப்பன் அவர் அகக்கண்ணில் வந்து நின்றான் அவன் கையில் ஒரு கோடரி இருந்தது வேப்ப மரத்தின் கிளையை வெட்டுகிறான் அதிலிருந்து ரத்தம் வருகிறது அட பாவி என்று அவர் கத்துகிறார் எல்லாம் பகல் கனவு ஆனாலும் அவர் பல்லை கடித்துக் கொண்டார் மறுநாள் காலையில் அவர் தம் அறையில் உட்கார்ந்திருந்தார் கையும் களவுமாக திருட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருந்தார் தெற்கு பக்கம் திறந்த வெளி அங்கே போகிறவர்கள் எட்டி மரத்தில் இலையை பறிக்கலாம் சின்னப்பன் அவருக்கு தெரியாத ஆளு அல்ல காலை பத்திரிகையில் கண்ணை பதித்திருந்தார் சுவாரஸ்யமான செய்தி ஒன்றில் ஆழ்ந்து போனார் அப்போது சலசல சத்தம் கேட்டது ஆம் திருடன் வந்து விட்டான் சின்னப்பன் வேப்பங்கொத்து ஒன்றை கையிலே வைத்து கொண்டிருந்தான் முத்துசாமி அட திருட்டு பயலே என்று சொல்லி எழுந்து ஜன்னலோரமாக சென்று எட்டி பார்த்தார் ஏண்டா இதை ஒடிக்கிற கழுத என்று கூவினார் வேப்பிலை ஐயா என்று அவன் கொஞ்சுவது போல பேசினான் தெரிகிறது வேப்பிலை தான் ஆனால் அது உங்க உங்கள் சொத்தோ குழந்தை கையை ஒடிக்கிற மாதிரி மழுக்கென்று ஒடிக்கிறாயே உனக்கு பல்குச்சிக்காகத்தான் நான் வளர்க்குறேனா என்று அவர் இறைந்தார் என் மகளுக்கு மாரியாத்தா பூட்டிருக்கிறா அதற்காக சரிதான் போ ஒடித்தது போதாதென்று பொய் வேறு சொல்கிறாயா இனிமேல் கை வைத்தாய் அந்த கையை வெட்டி போட்டு விடுவேன் முத்துசாமிக்கு உடம்பு படபடத்தது அவன் வேப்பிலை கொத்தை அங்கேயே போட்டுவிட்டு போய்விட்டான் திருட்டு நாய்க்கு ரோசத்தை பாரு என்று அவர் ஓடவிட்ட நாயைக் கண்டு குறைக்கும் நாயைப் போல கத்தினார் இந்த பயல்களுக்கு இடம் கொடுத்தால் வீட்டுக்குறையே பட்ட பகலில் பேர்த்து கொண்டு போய் விடுவார்கள் நான் என் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வருகிறேன் இந்த கழுதை வந்து ஒடிக்கிறதாவது கேட்டால் வேப்பிலை தானே என்கிறான் வேப்பிலை என்றால் வீதியில் இறைப்படுகிறதா அவர் கத்திக்கொண்டே இருந்தார் அப்பா அம்மா குளிக்க சொல்கிறாள் என்று அவளுடைய பெண் குழந்தை நினைவு மூட்டினாள் குளிப்பறைக்கு சென்று மடமடவென்று நாலைந்து செம்பு குளிர்ந்த நீரை எடுத்து தலையில் ஊற்றின பிறகு அவர் கோபம் கொஞ்சம் தணிந்து நிதானம் பிறந்தது இதற்கு போய் இவ்வளவு பிரமாதப்படுத்தினோம் என்ற எண்ணம் கூட தலை காட்டியது சாப்பிட தட்டின் முன் அமர்ந்தபோது அவருடைய பத்தினி தெய்வம் என்ன காலை நேரத்தில் அப்படி இறைந்தீர்களே என்று கேட்டாள் சின்னப்பனோடு சண்டை போட்டாரம்மா என்று பெண் குழந்தை விளக்கினாள் அவர் ஒன்றும் பேசவில்லை சாப்பிட்டுவிட்டு கம்பெனிக்கு போய்விட்டார் மாலை நேரம் அன்று ஏதோ புதிய நாவலை வாசித்து கொண்டிருந்தார் முத்துசாமி ஏழைகளை பணக்காரர்கள் அலட்சியம் செய்வதையும் அவர்களுடைய உணர்ச்சிகளை கிள்ளுக்கீரையாக மதிப்பதையும் ஆசிரியர் அந்த நாவலில் நன்றாக கதை கதைப்போக்கிலே எடுத்து காட்டியிருந்தார் முத்துசாமிக்கு அந்த கதையோட்டத்தோட மற்றொரு நினைவோட்டமும் கூட வந்தது ரிக்ஷாக்காரர் சின்னப்பனை வைத்து திட்டிய காட்சியும் கதைக்கு நிழல் போல தொடர்ந்தது இரண்டு நாட்களுக்கு முன் நிகழ்ந்த போது இருந்த சூடு இப்போது குறைந்து அமைதி வந்திருந்தது எரிந்து போன நகரில் வெந்தொழித்த நிலையே பொருட்கள் சில அறையும் குறையுமாக கிடப்பது போல அவர் உள்ளத்தில் கோபக்கணனால் எரியாத நல்ல எண்ணங்கள் சில தலை காட்டின பாவம் என்று முணுமுணுத்தார் அப்போது அவருடைய பத்தினி தெய்வம் அங்கே வந்தாள் பாவம் சமாசாரம் கேட்டீங்களோ என்று சொல்லிக்கொண்டே அவர் நாற்காலியை பற்றிக்கொண்டு கொண்டு நின்றாள் அவர் முணுமுணுப்பின் எதிரொலியோ அது அவர் என்ன என்று கேட்டார் அவளும் சின்னப்பனை பற்றியே சொன்னாள் சின்னப்பனுடைய குழந்தை போய்விட்டதாம் என்னவாக இருந்ததா அம்மை பூட்டி இருந்ததா அது கடுமையாக இறந்து போய்விட்டதா பாவம் ஒரே குழந்தை என்று வேளம்மாள் சொன்னாள் என்ன முத்துசாமி இடிந்து போய்விட்டார் அவருக்கு பேச்சு எழவில்லை அப்படியானால் அவன் சொன்னது உண்மைதானோ தன் குழந்தைக்கு அம்மை வார்த்தது என்று சொன்னானே அதை நாம் சரியாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லையே அவர் இப்போது அகக்காட்சியில் சஞ்சரிக்கலானார் அடுப்பில் வேலை இருந்ததனால் அவருடைய மனைவி உள்ளே போய்விட்டார் அவர் உள்ளத்திலே காட்சி ஓடியது நீ தான் என் குழந்தையை கொன்றாய் என்று சின்னப்பன் அவரை பார்த்து கூவுகிறான் ஏழை என்றுதானே அவனை மிரட்டினாய் என்று மடிப்பில் கிடந்த நாவலாசிரியர் கேட்கிறார் ஒரு கொத்தை ஒடித்தான் என்று உரிமினாயே அவனுடைய குழந்தையையே கொன்று விட்டாயே என்று யாரோ ஒருவர் பேசுகிறார் கண்ணை மலர்த்தி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார் எல்லாம் வெறும் பிரமை அங்கே யாரும் இல்லை வேப்ப மரம் மாத்திரம் தன்னுடைய பூக்களாகிய சிறிய பற்களை காட்டிக்கொண்டு சிரித்தது அட முட்டாளே என்று அது சிரிக்கிறதோ முத்துசாமிக்கு தாமே அந்த குழந்தையை கொலை செய்து விட்டது போன்ற ஏக்கம் ஒரு கொத்து ஒடித்தால் மரமே பட்டா போய்விடும் மரம் எதற்காக இருக்கிறது வருஷ பிறப்புக்கு பூங்கொத்தை ஒடிக்க வேண்டுமென்று நினைத்தோமே அது மட்டும் செய்யலாமா மரமும் குழந்தையும் ஒன்றாவார்களா மரம் வெட்ட வெட்ட தளிர்க்கும் குழந்தை செத்து போனால் அவருக்கு மேலே யோசனை ஓடவிட பயமாக இருந்தது புத்தகத்திலே கண் ஓட்டினார் கண் ஓடியதை ஒழிய கருத்து ஓடவில்லை சின்னப்பனின் குழந்தையை சபமாக தம் காலடியிலே கிடப்பது போன்ற உணர்ச்சி காலை எடுத்து நாற்காலி மேலே வைத்து கொண்டார் தம் பேதமையை நினைத்து கொஞ்சம் சிரிப்பு கூட வந்தது புத்தகத்தை வைத்துவிட்டு வெளியிலே போய் வரலாம் என்று புறப்பட்டார் ஒரு கால் எதிரே சின்னப்பன் வந்தால் மறுபடியும் உள்ளே போனார் புத்தகத்தை எடுத்தார் வேப்பு பார்த்தார் அன்று அவருக்கு சரியான தூக்கமே இல்லை அந்த வேப்பமரத்திலேயே மரத்திலேயே நூறு குழந்தைகள் ஏறிக்கொண்டு விளையாடுகிறார்கள் அடுத்த கணத்தில் அத்தனை பேரும் பாம்புகளாக மாறுகிறார்கள் மரத்தின் அடிகள் நாளைந்து பிணம் காற்று பேய அடிக்கிறது அந்த காற்றினிடையே அவருடைய பெண் குழந்தை கிடந்து தடுமாறுகிறது அதனுடைய தலைமுடியை காற்று அழைத்து விற்கிறது சின்னப்பன் ரிக்ஷா வண்டியை இழுத்து கொண்டு போகிறான் அதில் நிறைய வேப்பந்தலை அடுத்த கணம் ஏதோ குழந்தையின் பிணம் பாதி கனவில் அவர் விழித்து கொண்டார் ஒரு வாரம் ஆயிற்று அவருக்கு நிதானம் உண்டாக இனிமேல் வேப்பந்தலையை யார் ஒடித்தாலும் கேட்பதில்லை என்று ஒரு விரதம் மேற்கொண்டார் ஒரு ஆண்டு ஆகியிருக்கும் அவர் எங்கோ கம்பெனி வேலையாக போயிருந்தார் மறுபடியும் ஊருக்கு வந்தார் அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அவருடைய வேப்பு மரத்தை நன்றாக மொட்டையடித்திருந்தார்கள் அவர் மனைவியை கேட்டார் அது பேயாய் படர்ந்து பழுப்பு இலைகளை குப்பை குப்பையாக கொட்டியது யாரோ ஒருவன் இரண்டு ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னான் வெட்டி கொண்டு போ என்று சொல்லிவிட்டேன் நேற்றுதான் தலை முழுவதையும் வெட்டி கொண்டு போனான் என்றாள் வேப்பு மரத்தை அவர் நன்றாக பார்த்தார் முழு மொட்டையாக இருந்தது இப்போது அவருக்கு கோபம் வரவில்லை சில மங்கையர் திருப்பதிக்கு சென்று கூந்தலை பிரார்த்தனைக்காக கலைத்துவிட்டு வந்தால் எப்படி தோன்றுவார்களோ அப்படி அந்த மரம் தோன்றியது அவர் முட்டை மரத்தை பார்க்கவில்லை இன்னும் சில நாட்களில் தரதளவென்று புது தளிர்விட்டு பளபளப்புடன் நிற்கும் கோலத்தையே உள்ளே கண்டார் வேப்ப மரமே புது பிறவி எடுக்கப் போகிறது ஆனால் சுரீர் என்றது உள்ளம் செத்துப்போன சின்னப்பனின் குழந்தை அக்கணக்கில் அகக்கண்ணில் வந்து நிற்கிறது இவ்வளவு மாதங்கள் மறந்திருந்த நினைப்பு எங்கிருந்தோ வந்து மேலே மிதந்தது ஆனால் முன்பு போல் அத்தனை துன்பத்தை உண்டாக்கவில்லை இரண்டு நாட்கள் கழித்து அவருடைய பெண் குழந்தைக்கு கடுமையான ஜுரம் வந்தது டாக்டர் பார்த்தார் இரண்டு நாள் பார்த்து கொண்டு சொல்கிறேன் என்றார் பிறகு ஒரு கால் அம்மை ஜுரமாக இருக்கலாமோ என்று பார்க்கிறேன் என்றார் முத்துசாமிக்கு தூக்கி வாரி போட்டது அம்மையா அவர் கலக்கம் வந்த சொல்லில் புலம்பியது பயப்படாதீர்கள் அம்மையாக இருந்தால் என்ன ஜாக்கிரதையா இருந்தால் போகிறது என்று சொல்லிவிட்டு டாக்டர் போய்விட்டார் முத்துசாமிக்கு பழைய நினைவுகள் வந்தன கடவுளே என்னையே தண்டித்து விடு என் குழந்தையை ஒன்றும் செய்யாதே என்று மோன குரலில் அவர் கதறினார் டாக்டர் சொன்னபடியே குழந்தைக்கு வைசூரி தான் பூட்டியது முத்துசாமி எத்தனையோ தெய்வங்களை வேண்டிக்கொண்டார் என்ன என்னவோ செய்வதாக நேர்ந்து கொண்டார் நல்ல வேலை குழந்தைக்கு அம்மை கடுமையாக இல்லை பத்து நாட்கள் கழித்து தலைக்கு தண்ணீர் விட்டார்கள் முத்துசாமி ஆறுதலாக பெருமூச்சு விட்டார் அன்று மாலை அவர் தம் அறையில் உட்கார்ந்திருந்தார் வேப்ப மரத்தில் இலையே இல்லை கொழுந்துக்கள் சிறிது சிறிதாக தோன்றியிருந்தன நம்முடைய வீட்டில் வேப்பிலை வேண்டியிருந்த போது நம் மரம் உதவவில்லையே என்ற எண்ணம் உண்டாகியது அப்போது அவர் மனைவி வந்து நின்றாள் சமாச்சாரம் கேட்டீர்களா என்றாள் உனக்கு என்ன சமாச்சாரத்துக்கு உன் சமாச்சாரங்களை வைத்துக்கொண்டு ஒரு தின பத்திரிகையை நடத்திவிடலாம் உனக்குத்தான் வேளம்மாள் என்ற பிரதான நிருபர் வேறு இருக்கிறாளே என்று சிரித்து கொண்டே சொன்னார் ஆமா தான் சொன்னாள் குழந்தைக்கு அம்மை பூட்டியிருந்த போது வேப்பிள்ளைக்கு என்ன செய்தேன் தெரியுமா ஆமா வேப்ப மரத்தை மொட்டையடித்துவிட்டு ஊராரிடம் யாசகம் செய்திருப்பாய் வேலம்மாளிடம் சொன்னேன் அவள்தான் வாங்கி வந்தாள் அவளுக்கு நாள் தவறாமல் சின்னப்பன் தான் கொண்டு வந்து தந்தானாம் நம் வீட்டில் அம்மை பூட்டி இருக்கிறதென்று தெரிந்து விசாரித்திருக்கிறான் சொல்லி இருக்கிறாள் அவனே சிரத்தையாக ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து தந்தானாம் முத்துசாமிக்கு அந்த கணத்திலேயே ஓடி போய் சின்னப்பன் காலில் விழ வேண்டுமென்று தோன்றியது அவனுக்கு அவர் செய்த தீங்குக்கு அவன் எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டான் வேளம்மாளிடம் சொல்லி அவனை இங்கே அழைத்து வர சொல்கிறாயா என்று தாழ்ந்த குரலில் முத்துசாமி சொன்னார் சொன்னால் வருகிறான் என்று அலட்சியமாக அவள் சொன்னாள் அவளுக்கு அவன் ரிக்ஷாக்கார சின்னப்பன் தானே ஐயா உன்னை கடிந்து கொண்டாரே அதை நினைத்து வருந்துகிறாராம் ஒரு தடவை உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாராம் என்று சொல்ல சொல் ஆமா எப்போதோ நடந்ததற்கு இப்போது சமாதானமாக்கும் வாடா என்றால் வந்துவிடப் போகிறான் என்றாள் அவள் போய்விட்டாள் அவள் சொன்ன செய்தி முத்துசாமியின் உள்ளத்தை உருக்கியது நீ செய்ததற்கு அவன் செய்ததை பார்த்தாயா என்று மனசாட்சி உறுத்தியது அவனுக்கு எப்படி அபராதம் செலுத்துகிறது நன்றி கடன் செலுத்துவது ஒன்றுமே தெரியாமல் விழித்தார் மறுநாள் சின்னப்பன் அவர் வீட்டுக்கு வந்தான் ஐயா என்ன கூப்பிட்டிங்களாமே என்றான் அவனை நிமிர்ந்து பார்க்க கூட முத்துசாமிக்கு திராணி இல்லை ஒன்றுமில்லை வந்து வந்து உனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன்னுடைய குழந்தை சின்னப்பன் இடைமறித்தான் இதெல்லாம் இப்போது எதுக்கு ஐயா பேச வேண்டும் உதிர்ந்த இலைகளை பொறுக்கி என்ன சுகம் அந்த இலைகளை எடுத்து சாம்பலாக்கி விடலாம் அவ்வளவுதான் மறுபடியும் பசுமை ஏறுமா முத்துசாமிக்கு அவன் ஞானம் தமக்கு இல்லையே என்று தோன்றியது நம் வீட்டுக்கு வேப்பிள்ளை தந்தாயாமே ஆமா குழந்தைக்கு தலைக்கு தண்ணீர் விட்டாயிற்றல்லவா உன்னுடைய புண்ணியத்தாலே விட்டாயிற்றப்பா என்றார் என்ன அப்படி சொல்றீங்க சாமி புண்ணியத்திலேன்னு சொல்லுங்க இவன் நந்தனாரை போலல்லவா பேசுகிறான் என்றது உள்ளம் எங்கிருந்து வேப்பிலை பறித்தாய் இது ஒரு பெரிய கேள்வியாக அவருக்கு தோன்றியது நீங்கள் வேப்பிள்ளை ஒடிக்க வேண்டாம் என்று சொன்ன மறுநாளே எங்கள் குடிசைக்கு பக்கத்தில் ஒரு செடி வைத்து வளர்த்தேன் ஆமாம் நான் பாவி உன் குழந்தை கடவுள் சித்தம் எதுவோ அதுவே நடக்கும் ஐயா குழந்தை போனாலும் வேப்பம் செடி வளர்ந்தது அது சமயத்துக்கு உபயோகப்பட்டது அதிலிருந்து தான் தலை ஒடித்து தந்தேன் இது அவருக்கு மேலும் பிரமிப்பை தந்தது ஒரு வருஷம் தானே ஆகியிருக்கும் அதற்குள் அந்த செடியை மொட்டை அடிக்கலாமா தழை பறித்தால் என்ன மறுபடியும் வளர்கிறது அதற்குத்தானே அது இருக்கிறது என்றான் அன்றைக்கு எனக்கு இந்த ஞானம் இல்லையே உன்னை வீணாக அழ வைத்தேனே உனக்கு நான் என்ன போகிறேன் என்றார் நெஞ்சம் நெகிட அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் உங்கள் மரத்திலிருந்து நிறைய கொத்து கொத்தாக ஒடிக்க வேண்டிய நிலை வரும் அப்போது தழைக்கு தழை கொடுத்து விடுங்கள் சின்னப்பா அப்படி சொல்லாதே உனக்கு அந்த நிலை வர வேண்டாம் போதும் ஒரு தடவை வந்தது என்ன ஐயா அப்படி பயந்து போகிறீர்கள் மறுபடியும் அம்மை பூட்ட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் வேறு சந்தர்ப்பம் வரதான் போகிறது முத்துசாமிக்கு அவன் குறிப்பு விளங்கவில்லை என்னப்பா சொல்கிறாய் என்று கேட்டார் அந்த குழந்தை போனபோதே போதே முண்டக்கண்ணி அம்மாளை வேண்டிக் கொண்டேன் கொடுத்ததை திரும்ப கொடுத்தால் அந்த குழந்தைக்கு வேப்பிள்ளை பாவாடை கட்டி உன் சன்னதிக்கு அடைத்து கொண்டு வருகிறேன் என்று வேண்டிக்கொண்டிருக்கிறேன் அது எப்போது நடக்கிறதோ நான் உனக்கு கடனாளியாகிவிட்டேனே என்றார் முத்துசாமி அப்படி சொல்லாதீர்கள் முண்டக்கண்ணியம்மாள் கண்கண்ட தெய்வம் அவள் கண் பார்த்து விட்டால் என் பிரார்த்தனை நிறைவேறத்தான் போகிறது என்று சொல்லி புன்சிரிப்பு சிரித்தான் சின்னப்பன் முத்துசாமி தான் பகற்கனவு காண்பதில் சமர்த்தாயிற்றே பேசும்போதே அக காட்சி திடீரென்று அவருள் விரியும் அல்லவா அவர் உள்ளத்திலே ஏதோ காட்சியைக் கண்டார் அப்படியா மிகவும் ஆனந்தம் என்று அவரும் வாய் நிறைய பல்லாக சிரித்தார் இதோட இந்த கதை முடித நண்பர்களே இதோட இந்த கதை முடித நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்